யூஎன்எஸ்சியில் பயாலஜிக்கல் வெப்பனை பற்றி பெரிய ஒரு விவாதம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ரஷ்யா ஒரு பக்கமாக அமெரிக்கா தான்ப்பா இதை தயாரிக்கிறாங்க, உக்ரைனில் மட்டும் கிடையாது நிறைய இடங்களை தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு பக்கமாக இந்தியா இந்த பயாலஜிக்கல் வெப்பனுக்கு நாங்கள் எதிராக இருக்கோம்ப்பா அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. அதை பெரிய ஒரு ஆர்டிக்கலாகவும் ஒரு டாக்குமெண்ட்டாகவுமே வெளியில் விட்டாங்க இந்தியா அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் இந்தியாவை பாராட்டினாங்க. ஸோ பொதுவாக இந்தியா பயாலஜிக்கல் வெப்பனுக்கும் வேறொரு நாட்டு பிரச்சனை, இரண்டு நாடுகளுக்கு பிரச்சனை, அதில் மூன்றாவது நாடு தலையிடுவது அப்படிங்கிறதுக்கும் எதிர்ப்பாக நிற்கிறோம். அதே நேரத்தில் ரஷ்யாவை நாங்கள் எதிர்க்கவும் இல்லை, கூடுதலாக கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்ணுறோம் அப்படிங்கிற லெவலில் அவங்களுடைய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இந்தியா மாஸ், இந்தியா கெத்து, இந்தியா அதிரடி, எது போட்டாலும் இந்த ஒரு டைட்டில் செமையாக இருக்கும். ஆனால் இது மட்டும்தான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா இல்லை, இப்போ கரெக்டாக டைம் 1 மணி, அதுவரைமான அந்த அப்டேட் என்னென்னு பார்த்துடலாம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நூற்றி 110 நிமிடங்கள் ஜி ஜின்பிங் அவர்களும் ஜோ பைடனும் பேசிக்கொள்கிறாங்க. அமெரிக்கா மற்றும் சீனாவுடைய இந்த பேச்சுவார்த்தை மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையாக கருதப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இன்றைக்கி சீனாவுக்கு மறுபடியும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிறகும் நீங்கள் ஏதாவது ரஷ்யாவுக்கு உதவுகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு நியூஸ், ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியில் வந்தது என்றால் நிச்சயமாக சீனாவுக்கு பெரிய ஒரு அடி காத்திருக்கிறது அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த பெரிய அடி காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. நெக்ஸ்ட் சீனா அப்படின்னு சொல்கிற ஒரு ஹேஷ்டாக் நிறைய இடத்துல இப்போ பரவலாக பேசப்படுது. ரஷ்யா அப்படிங்கிற ஒரு நாட்டை இப்போ எல்லாருமே சேர்ந்து தனிமைப்படுத்திட்டாங்க. ஒரு நாட்டை இப்படிங்கிறதுக்கு முன்னாடி இல்லாட்டி ஒரு 10-20 தினங்களில் உலகத்திலிருந்து தனிமைப்படுத்த முடியுமா அப்படிங்கிறத யார் வழியாக இப்போ நிரூபித்து காண்பித்து விட்டார்கள்? ரஷ்யா வழியாக நிரூபித்து காண்பித்து விட்டார்கள். நாளைக்கு தென்சீன கடலில் சீனாவினுடைய பிரச்சனை வந்தாலோ, தைவானுக்கு எதிராக சீனாவினுடைய பிரச்சனை வந்தாலோ, இந்தியாவுக்கு எதிராக சீனாவினுடைய பிரச்சனை வந்தாலோ சீனா தனிமைப்படுத்தப்படும். அதற்கான முதல் ஒரு சாம்பிள் தான் ரஷ்யா தனிமைப்படுத்தப்பட்டது. ஸோ சீனா இதற்கு தயாராக வேண்டும் அப்படிங்கிறது பலருடைய ஒரு எதிர்பார்ப்பு, பலருடைய ஒரு கூக்குரலாகவும் மாறி வருகிறது. சீனாவில் இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்களும் இப்போ அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, சீனா தற்சார்பு அடைய வேண்டும். சீனா தற்சார்பு அடைய முடியுமா அப்படிங்கிற வேறொரு கேள்வியும் இருக்குது. சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த இன்கம் பெரிய அளவு எக்ஸ்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார்கள் சீனா அப்படின்னா அவங்களுடைய எக்ஸ்போர்ட் பாதிக்கும். அவங்களுடைய எக்ஸ்போர்ட் பாதித்தது என்றால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும். சொல்லப்போனால் சீனாவினுடைய எக்கனாமி முழுவதுமாக உடைந்து விழுந்து விடும். அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே துண்டகானம் துணியக்கானம் ஓடிடுவாங்க. ஆல்ரெடி சீனாவுடைய பல சட்டங்களுக்கு பயந்து அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வெளியிலலாம் வந்துட்டுருக்காங்க. யாகுலாம் நீங்கள் அதுக்கு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். முடியாது, அந்த என்விரான்மெண்ட்டில் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அலிபாபா, ஜாக்மாக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே தெரியல. அந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரர்கள் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே தேசியமயமாக்கப்பட்டு வருகிறது. ஸோ இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் நாளைக்கு சீனாவுக்கும் இந்த ஒரு நிலைமை தான் வரும் அப்படின்னு சொல்கிற மேற்குலக நாடுகளுடைய தலைப்புச் செய்தி இன்று பரவலாகவும் எல்லோர் மத்தியிலும் பேசப்பட்டு வருகிறது. அடுத்ததாக இன்றைக்கி ரஷ்யா அறிவித்திருக்கும் அறிவிப்பு தான் சீ ஆஃப் அசோவ். அந்த அசோவ் கடல் அப்படிங்கிற அந்த வழித்தடம் முழுவதுமாக இப்போ யார்கிட்டருந்து பறிக்கப்பட்டு விட்டது? உக்ரைனிடமிருந்து பறிக்கப்பட்டது. இனி அவங்க சி ஆஃப் அசோவை நெருங்கக்கூட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சி ஆஃப் அசோவ் மற்றும் இந்த உக்ரைனுடைய அடுத்த கடல் வந்து பிளாக் சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் கவனித்தா மட்டும்தான், இந்த 2 கடல் இருந்தால் மட்டும்தான் வெளி உலகத்திற்கு யார் வர முடியும்? உக்ரைன் இல்லாட்டி ரஷ்யாவால் வர முடியும். இந்த 2 கடலுக்கும் நடுவில் நிற்பது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா துருக்கி அப்படிங்கிற நாடு தான். ஸோ துருக்கியினுடைய ஸ்ட்ரைட்டும் அங்கே தான் இருக்குது. துருக்கி ஒரு தடவை அறிவித்திருந்தார்கள், இந்த வழியாக போர்க்கப்பல் வருவதற்கு நாங்கள் தடை விதிக்கிறோம், துருக்கி ஸ்ட்ரைட் வழியாக போர்க்கப்பல் வெளியேறுவதற்கு தடை விதிக்கிறோம். அதே நேரத்தில் அவங்கவுங்களுடைய இராணுவ பேஸுக்கு திரும்புவதற்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த துருக்கி ஸ்ட்ரைட் அப்படிங்கிற இந்த துருக்கி நாட்டினுடைய அந்த ஸ்ட்ரைட்டும் ப்ளஸ் இந்த பிளாக் சியும் சேர்ந்து வரும்போது உக்ரைனுடைய வழித்தடம் எதன் வழியாக மட்டுமே இருந்தது? சி ஆஃப் அசோவ் வழியாக மட்டுமே இருந்தது. இந்த சி ஆஃப் அசோவ் அப்படிங்கிற அந்த அசோவ் கடலுக்கு வரணும்னா அவங்களுக்கு எந்த சிட்டி தேவைப்பட்டது? மேரிபோல் அப்படிங்கிற ஒரு சிட்டி தேவைப்பட்டது. இந்த மேரிபோல் அப்படிங்கிற சிட்டியில் தான் பெரிய தாக்குதல் எல்லாமே நடைபெற்று மேரிபோல் சிட்டியை இப்போ யார் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க? ரஷ்யா அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தது மட்டும் கிடையாது, டான்பாஸ் ரீஜனை நாங்கள் நோ ஃப்ளை ஜோனாக அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்க வேறு செஞ்சிட்டாங்க. ஸோ இந்த டான்பாஸ் ரீஜன் இல்லாட்டி இந்த மேரிபோல் அப்படிங்கிற சிட்டி, அடுத்ததாக கர்சன் அப்படிங்கிற அடுத்த சிட்டி நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த மேரிபோல், கர்சன், இது எல்லாமே இந்த சி ஆஃப் அசோவ் அப்படிங்கிறதுக்கான நுழைவாயில் அப்படின்னு சொல்லலாம். இந்த நுழைவாயில் முழுவதுமாக இப்போ யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது? ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. நாங்கள் தீவிரமாக பலவிதமான ராக்கெட் ஏவுகணையும் செலுத்தி வருகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆர்மி பேஸை கணக்கிட்டு தான் நாங்கள் இந்த மாதிரி தாக்குதலை நடத்தி வருகிறோம். ஸோ நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி டிமிலிட்ரிசேஷன் செய்யப்படும் அப்படிங்கிறதும் புட்டின் அவர்களுடைய பெரிய ஒரு கூற்று. அதாவது கிரீமியாவை நம்ம கையகப்படுத்தி பெரிய ஒரு வரலாற்று சாதனை செய்தும், அதே மாதிரி உக்ரைனுக்கு எதிராக நம்முடைய இராணுவம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் பேசின பேச்சும் பெரிதாக அங்கே பார்க்கப்படுகிறது. அப்படி புட்டின் அவர்கள் பேசுகிறாரு, அவர் போட்டிருந்த கோட் எத்தனை ரூபா அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகள் அதுக்கான ப்ரைஸ் லிஸ்ட்டை வெளியிடுறாங்க. கிட்டத்தட்ட 14,000 அமெரிக்க டாலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
எக்காரணம் கொண்டும் புட்டின் ரஷ்யா மீது போடப்பட்டிருக்கும் இந்த மாதிரியான பொருளாதார தடைகளால் ரஷ்யாவை ஒன்றும் செய்ய முடியாது, ரஷ்யாவுக்கு அதையும் மீறியான சக்திகள் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக உலக நாடுகள் உணர்ந்து வருகிறார்கள். ரஷ்யாவே ஒரு தடவை சொன்னாங்க, நாங்கள் அயன் கார்டனில் வாழ்ந்தவங்கடா, இதுக்கு மேலே நீங்கள் பொருளாதார தடை போட்டாலும் எங்களுடைய நாட்டில் அயன் கார்டன் வேர்ஷன் 2 போடுறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ரஷ்யா ஒரு பக்கம் எனக்கு பொருளாதார தடையெல்லாம் பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நேட்டோ படைகள் என்ன செய்கிறாங்கன்னா நார்வே பக்கம்லாம் அவங்களுடைய படையை அனுப்புனாங்க. அப்படி அனுப்பும்போது அமெரிக்காவினுடைய ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகிவிட்டது அப்படிங்கிற ஒரு திடுக்கிடும் தகவல் வெளியானது. அந்த பேஸுக்குள்ள நார்வே பேஸுக்குள்ள போன விமானம் பெரிய அளவு விபத்துக்கள் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த விமானத்தை இப்போ கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால் டேமேஜ் அப்படிங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு. இதற்கான காரணத்தை தேடி வருவதாக சொல்லுகிறார்கள். இதற்கு நடுவில் அடுத்ததாக அவங்க என்ன செய்யறாங்க, மிலிட்டரி ஆப்ரேஷன் அப்படிங்கிறத செய்யறாங்க. அதற்கு அவங்க பேர் போட்டிருக்காங்க எக்ஸ்சேஞ்ச் 2022 அப்படிங்கிறது தான். என்ன ஏர்கிராஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MV-22B ஆஸ்பிரே ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது தான். காணாமல் போனது அதை கண்டுபிடித்து விட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பும், அதே நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு இடத்தில் அதாவது குறிப்பாக நேட்டோ படைகள் சேர்ந்த இந்த மாதிரி இராணுவ ஒத்திகை ரஷ்யாவுக்கு எதிரானது தான் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வெளியாகி வருகின்றன. அடுத்த அப்டேட் பெல்ஜியத்திலிருந்து வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் புதிய புதிய நியூக்ளியர் பவர் பிளான்ட் எல்லாமே கொண்டு வருவதற்கான ஒரு திட்டம் 15 பிறகு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பெல்ஜியத்துக்கு ஒரு கனவு இருந்தது, இன்னும் கொஞ்சம் வருடங்களில் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இல்லாத ஒரு பெல்ஜியம் அப்படின்னு சொல்லி அதை இப்போ 10 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த 10 நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், இந்த மாதிரி நியூக்ளியர் பவர் பிளான்ட் வச்சு தான் பவர் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், ரஷ்யாவினுடைய கேஸ் மற்றும் ஆயில் எல்லாமே கிடைக்காமல் போனால் என்ன செய்வது அப்படிங்கிறதுனால தான் பெல்ஜியத்தினுடைய இந்த திட்டமும் மாற்றப்பட்டிருக்கிறது. மாஸ்கோவினுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது வர்ற திங்கக்கிழமையிலேருந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 3 மாஸ்கோவினுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. யுத்தம் தொடர்பாக பல நாடுகள் பொருளாதார தடை போடுறாங்க. இந்த நேரத்தில் பங்குவர்த்தகத்தை திறந்து விட்டோம்னா பங்குவர்த்தம் அவ்வளோதான் திவால் ஆயிரும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அதனால் ரொம்ப பெரிய அளவில் பங்குவர்த்தகம் அப்படிங்கிறது முடக்கி வைக்கப்பட்டிருந்தது. திங்கக்கிழமை என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. யார் யார் யாருடைய ஷேர் வாங்குறாங்க விற்கிறாங்க, டோட்டலாக செல் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் பங்குவர்த்தகத்தில் என்ன மாதிரியான இம்பாக்டை மாஸ்கோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லி. அடுத்ததான் ரஷ்யாவிடமிருந்து வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூபை 1 முடக்கிவிட போகிறோம் அப்படிங்கிறது தான். ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் என்பது முடக்கப்பட்டு விட்டது, இப்போ யூடியூபும் 1 இந்த மிலிட்ரி ஆப்ரேஷன் அப்படிங்கிறது இந்த 1 கொஞ்சம் நீண்டு நிற்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுவரையிலும் யூடியூப் இனிமேல் செயல்படாது அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. கடைசி அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்களுடைய அந்த பேச்சு தான். இப்போ இதுதான் டைம் டு டாப், இல்லாட்டி நம்ம பேச்சுவார்த்தையில் முடித்துக்கொள்ளலாம்ப்பா, எந்த பிரச்சனையும் வேண்டாம், இங்கே உக்ரைனிய மக்கள் நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க, நானும் நேரடியாக புட்டின் அவர்களும் பேசினாலே இதுக்கு ஒரு சமாதானமான தீர்ப்பு வந்துருமா இருக்கும், ஸோ நம்ம பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் கூறியிருக்கிறார். ஆனால் இதே ஜெலன்ஸ்கி அவர்கள் நாளைக்கு ஜப்பானுடைய பாராளுமன்றத்திலையும் பேசப்போகிறார், இல்லாட்டி இன்னும் பல பாராளுமன்றங்களில் பேசப்போகிறார் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா ஜெலன்ஸ்கி அவர்களுடைய இந்த பேச்சுவார்த்தை எப்படி ஏற்கப் போகிறது? ஆல்ரெடி 2 இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது பேச்சுவார்த்தையில் இருந்துட்டு தான் இருக்குது. அது இல்லாமல் 2 பேசினார்கள் என்றால் நிச்சயமாக இந்த பிரச்சனை ஓய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ ஓவராலாக இப்போ வந்திருக்கிற அப்டேட் இவ்வளோதான். இன்னும் பல அப்டேட்ஸுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் இந்த அப்டேட்ஸ் ரஷ்யா உக்ரைன் அப்டேட்ஸில் நீங்கள் தெரியாத சில விஷயங்கள் இருக்குது. ஒன்று, நார்த் கொரியா அப்படிங்கிற நாடு ஒரு மிசைலை டெஸ்ட் பண்ணாங்க, அது ஃபெயிலியராக மாறிடுச்சு. இப்போ அவங்க ஒரு மான்ஸ்டர் ஏவுகணை சோதிக்கப் போவதாக அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. நிறைய நாடுகள் அதை பற்றி அச்சமும் தெரிவித்திருக்கிறது. ஸோ அந்த மான்ஸ்டர் ஏவுகணை என்ன அப்படிங்கிறத தேடி பாருங்கள், அதுவும் தமிழ் பட்சத்தில் வேறொரு அப்டேட்டாக வந்துடும். ஓவராலாக இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.